Hello friends, welcome and welcome back to our channel Sanity USA. So இன்னைக்கு இந்த வீடியோல செம்மயா சூப்பரா கலர்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்க போகுது. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லாஸ் வேகாஸ்ல நம்ம அடுத்த பார்ட் தான் ஆஸ் யூஷுவல். அதுல என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா சோ சர்க்கார் படத்துல அந்த CEO ஹவுஸ் இருக்குலையா அந்த பார்ட்ல வர சீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ விஜய் தளபதி இளைய தளபதி விஜய் வந்து சர்க்கார் மூவியில் வந்து அந்த சிஓ இந்த ஹவுஸ் சாங் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எந்தெந்த ஸ்பாட்டில் எடுத்தாங்களோ அது எல்லா ஸ்பாட்டையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்பாட்டு தான் எனக்கு தெரியும், போயிட்டு வந்து இது எடிட் பண்ணுறப்ப தான் நான் சும்மா போட்டு பார்த்தேன். அது எல்லா ஸ்பாட்டுக்கும் நம்ம போயிருக்கோங்க. அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். லாஸ் வேகாஸ்னாவே மூணு ஸ்பாட் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து இந்த ஸ்ட்ரிப் ரோடு ஹோட்டல்லாம் இருக்கும், ஸோ அந்த எல்லா ஹோட்டலும் உள்ளே போகிறது அந்த ஸ்ட்ரிப் ரோடு போவாங்க. இன்னொன்று வந்து லாஸ் வேகாஸ் வெல்கம் சைன் போர்டு பார்க்க போவாங்க. அடுத்தது முக்கியமான இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீமான் ஸ்ட்ரீட், அதாவது டவுன் டவுன். ஸோ இது வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிப் ரோட்லேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து பஸ்லேயே வந்துடலாம். ஸோ பஸ் ஃப்ரீக்வன்சி ரொம்பவே இருக்கும். நீங்கள் வந்து பஸ் பாஸ் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை வந்து அப்போவே புக் பண்ணிவிட்டு அப்போவே வந்தாலும் ஓகே. அதனால் நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீமான் ஸ்ட்ரீட், லாஸ் வேகாஸோட ஃப்ரீமான் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். ஸோ லாஸ் வேகாஸில் இந்த மாதிரி காட்சிகள்லாம் அங்கங்கே ரோட்டில் தென்படும். ஸோ அதை வந்து குழந்தைங்களை வச்சுட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு வைஷாந்தை கூட்டிக்கிட்டு எல்லா பக்கமும் போக வர அந்த மாதிரிலாம் பார்க்குறக்கு. ஆனால் என்னங்க, ஒரு மூணு நாளில் இருந்தோமா ஒரு நாள் பார்க்க அப்படியே பழகி போச்சு, சே அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் இந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக, ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி கேர்ள்ஸாக, ஸோ இவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சைன் போர்டெலாம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாகவும் ஒரு கேங் இருக்காங்க, ஸோ நோ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரோட் சைடு ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், அண்ட் ப்ரைஸும் வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீமான் ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம இப்போ வந்து சர்க்கார் பார்த்தில் வந்து எங்கெங்கே ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மெயினாக வந்து இந்த ஸ்பாட்டுங்க, இந்த ஃப்ரீமான் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இந்த கசினோ இதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அந்த ஃபோர் குயின்ஸ்னு ஒரு ஸ்பாட் இருக்கும், ஸோ அதுதான் மெயின். ஸோ அங்கே அந்த மாதிரி நிறைய இந்த ஃப்ரீமான் ஸ்ட்ரீட்லேயே சுற்றி 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 எடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே போகிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கும் வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அதுலேயும் நம்ம போகிறதா இருந்தால் போகலாம். ஸோ இந்த ஸ்பாட்டு தான் முக்கியமான ஸ்பாட்டு. ஃபஸ்ட்டு போனோடனே கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைட்டை ஆஃப் பண்ணி விட்டாங்க. என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணுற டைமில் தான் வந்து இதெல்லாம் சுற்றி எடுத்தேன். அவர் வந்து தான் எடுத்தாச்சே போகலாமே அப்படின்னாரு என் ஹஸ்பண்ட். இல்லை இல்லை லைட் பாருங்கள் ஆஃப் ஆயிருக்கு, நம்ம வந்து ஃபேமிலி ஃபோட்டோவே இங்கே எடுக்கலை, என்ன தான் நம்ம தளபதி வந்து எடுத்த இடத்துல நம்ம வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உபேத்தி, அதுக்கப்புறம் லைட்டு போட்டதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ஸோ இங்கே வந்து என்ன ஒரு நாளே ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இந்த ரெண்டு மூணு ஸ்பாட்டில் மட்டும் ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே தான் நான் போகிற வரவங்களே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா போதும் இல்லை, அவங்க அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஃபோட்டோ வந்து வைஷாந்தும் எடுத்துருவான். ஸோ எடுத்துட்டு பஸ்ஸில் கிளம்பியாச்சு. ஸோ ரிட்டர்ன் வர வழியில் இந்த ஸ்பாட், ஸோ இந்த லாஸ் வேகாஸ் சைனும் அங்கேயும் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறதா எடுக்கலாம். அண்ட் அடுத்தது முக்கியமான ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீசர் பேலஸ் ஹோட்டல். ஸோ அந்த படத்தில் முக்காவாசி சீன் வந்து இந்த ஹோட்டலில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ விஜயோட இன்ட்ரோ சீன் இருக்கு இல்லையா, அந்த கேசினோவில் விளையாடுற மாதிரி பாருங்களா, இதோட இந்த சீன்லாம் வந்து இந்த ஹோட்டலில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசர் பேலஸ். ஸோ இங்கே வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேசினோவில் வந்து ஆளே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ சீசர் பேலஸ் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெலாஜியோ அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து சீசர் பேலஸ்னே சொல்லலாம். ஸோ அண்ட் மோஸ்ட்டாக எல்லா ஹோட்டலோட பேரண்ட் ஹோட்டல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சீசர் பேலஸோட தான் மற்ற எல்லாமே செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நைட்டில் தான் வந்து லாஸ் வேகாஸோடு ஒரு லைஃபே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பக்கமும் லைட்ஸு கலர்ஃபுல்லாக அழகாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலுக்குள்ளெல்லாம் உள்ளே போகலை, அதனால் வெளியில் நின்னே அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கும். மெயினாக ஃபோட்டோ தாங்க. அண்ட் இந்த ஸ்பாட், ஸோ இது இதே அதே ஸ்பாட் இது. இதை வந்து ஆக்சுவலி எனக்கு எடுக்கிறப்ப தெரியவே தெரியாது, அதுக்கப்புறம் அந்த பாட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது இந்த ஸ்பாட் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அடுத்த ஹோட்டலுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட் பெலாஜியோக்குள்ளே உள்ளே வந்துட்டோங்க. ஸோ இந்த ஹோட்டல் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக உள்ளே வந்திருக்கோம். ஸோ பெலாஜியோவில் நாங்கள் போனப்போ என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் தீம், ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஃப்ளவர்ஸை வச்சு அவ்வளோ அழகாக அருமையாக அற்புதமாக பண்ணியிருக்காங்கங்க. ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு தீமில் பாருங்கள், இந்த பேர்டு வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது,
அது வேறு பேர்ட், இது வேறு பேர்ட், அது வேறு ஃப்ளவர், இது வேறு, இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸுங்க. அவ்வளோ வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸாக சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஏன்னா ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்காது இல்லையா. ஆனால் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து உள்ளே பார்த்த தீம்லேயே வந்து பெலாஜியோவோட தீம் வந்து ரொம்ப பிடிச்சிது. அண்ட் சீசர் பேலஸும் ஓகே. மெயினாக வந்து சாப்பாடு லாஸ் வேகாஸில் போய் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் போன அன்றைக்கி நைட்டு மட்டும் இந்தியன் ஹோட்டலில் தேடி போய் சாப்பிட்டோம். மற்றது எல்லாமே இந்த மெக்டி, சிக்ஃபிலே, அதுக்கப்புறம் சப்வே, பீட்சா அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா மற்ற சாப்பாடுக்கு டைம் கொடுத்தோன்னா மற்றது எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ மூணு நாள் அப்படி தான் போச்சு. ஸோ நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வைஷந்த் கதற கதற அழுதான். அதனால் சரி கடைசியாக போகிற வழியில் தான் வந்து இந்த பெலாஜியாவோட வாட்டர் ஃபவுண்டெயின் இருக்குது. ஸோ கடைசி இன்றைக்கி ஒரு நாள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேருந்து பார்த்துருப்போம். இது வந்து இந்த சைடோட வியூ. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த வியூ. அந்த ஹோட்டல் பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபவுண்டெயினை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூஎஸில் இருந்து அவங்க விஜய் ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லாஸ் வேகாஸ் போனால் இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வரட்டும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா. சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.